ரெண்டு வீடு ரெட்டிப்பு பிரச்சனை ரெட்டிப்பு ஃபன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 இப்பொழுது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். எந்த தெய்வத்தினா கொடுங்க, எந்த மதத்தை சார்ந்தனா இருங்க, ஆனா உங்களுக்குன்னு ஒரு குலசாமி கண்டிப்பா இருக்கும், அதை வணங்கியே தீரணும். குலசாமின்றது நீங்க நினைக்கிறவளுக்கு சாதாரண தெய்வங்கள் கிடையாது. உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு உண்டு. உங்களுடைய பிரார்த்தனைகள், நீங்கள் சாமி கும்பிட்றீங்களா, ஐயா முருகா என்னை காப்பாற்று, சிவனை என்னை காப்பாற்று, அம்மா என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறீங்களா, இந்த பிரார்த்தனை எப்படி அவங்களுக்கு ரீச் ஆகும்? அது தெய்வமே கிடையாது. அப்படி நீங்கள் அப்பா அம்மாவை கொடுமைப்படுத்தி நீங்கள் ஒரு விஷயம் நல்லா இருக்கீங்கன்னா அது ஒரு தெய்வம் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. அந்த உங்கள் பூர்வீக இடத்துல இருக்கிற குலசாமியுடைய கோயிலுடைய ஒருபிடி மண் எடுத்து வச்சியாங்க, அது உங்கள் ஆயுளுக்கும் பயன்படும். நீங்கள் என்ன எந்த அளவுக்கு அன்னதானங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உடனே அருள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை வர ஆரம்பிச்சிடும். அங்கே கடா வெட்டி ஆகணும்னா கடா வெட்டி தான் தீரணும், கோழி பலி கொடுப்பானா கொடுத்து தான் தீரணும். இது வம்ச வழியாக வர்றது. நீங்கள் போய் மாதத்துக்கு ஒன்று நீங்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது. வாழையடி வாழியாக உங்களுக்கு ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருந்தாங்கன்னா அதை அப்படியே கண்ணை மூடினு ஃபாலோ பண்ணணும். குலதெய்வ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த என்ட்ரியும் ஆகக்கூடாது. யாராக இருந்தாலும் மாவட்டத்தில் முனீஸ்வரன் சொல்லுவாங்க, ஒரு மாவட்டத்தில் மதுரை வீரன் சொல்லுவாங்க, ஒரு மாவட்டத்தில் கருப்பு சாமின்னு சொல்லுவாங்க. அந்த மூணுமே ஒன்று தான். இங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்ளேஷனுக்கு போகிறீங்க, இந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த சாமியை போய் கும்பிட்டேன், இந்த அபிஷேகத்தை பண்ணேன், அந்த அபிஷேகம் பண்ணேன், எல்லா பரிகாரம் பண்ணிட்டு பண்ண நடக்காது. உறுதியாக சொல்கிறேன், குலதெய்வத்தை கும்பிடாமல் நீங்கள் 500 கோடி போய் செலவு பண்ணி ஒரு கும்பாபிஷேகம் நடத்தினாலும் சரி, ஒரு கோயில் கட்டினாலும் சரி, எதை பண்ணாலும் 10 காசுக்கு போயிடுங்க. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ALP ஜோதிடர் பாலார் சுவாமிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இரண்டு நல்லா இருக்கேன். எங்களுக்கு ALP முறையை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் என்னை வழிநடத்தி வரே என்னுடைய குருவுக்கும் பொதுவுடைய ஐயாவுக்கும் என்னுடைய வணக்கம். குலதெய்வ வழிபாடுங்கிறது எவ்வளோ முக்கியம் சார்? இல்லை, குலதெய்வம்ன்றது முதல்ல மக்கள் யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ தெய்வங்களில் மொத்தம் 3 வகை உண்டு, மக்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம் கிடையாது. ஃபஸ்ட் விஷயம், தெய்வங்கள்லேயும் பிரிவு இருக்குது. பிரிவின் மீன் நிலைகள் தகுந்த மாதிரி பிரிவுகள் இருக்குது. அதாவது பெரும் தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், 3 கேட்டகரியில் இருப்பாங்க. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரும் தெய்வம். இதில் பெரும் தெய்வம் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவனும் பெருமாளும் பெரும் தெய்வங்கள். இங்கே நிறைய பேர் குழப்பம் என்னென்னா, நிறைய பேர் பெருமாளை நான் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. பெருமாள் குலதெய்வமாக இருக்கிறதுக்கு 100% சாத்தியமே கிடையாது. சிவனும் நேரடியாக குலதெய்வமாக இருக்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது. முதல்ல மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம் யாருன்னா, நீங்கள் ஒரு இப்போ ஒரு 6 மாதம் முருகப்பெருமானை கும்பிடுவீங்க, அதுக்கப்புறம் சபரிமலைக்கு மாலை போடுவீங்க, அதுக்கப்புறம் மாரியம்மாவுக்கு கூழ் ஊற்றுவீங்க, இதெல்லாம் இஷ்ட தெய்வம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் விருப்பிறதோ கிரகங்கள் மாறும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த தன்மைகள் வந்துடும். அந்த தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி இறைவனை வணங்குவீங்க. அது ஒரு விஷயம். குலதெய்வம் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் DNA, உங்கள் வம்சம், உங்கள் முன்னோர்கள், அதை மெயினாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் குலதெய்வம்னா வேறு எதை கேட்டகரி நினைக்காதீங்க. நம்மளோட DNA, நம்முடைய வம்சாவளிகள், நம்முடைய மூதாதைகள், அவங்க நிறைய இறை பண்ணி செஞ்சுருப்பாங்க. அவங்க புண்ணிய ஆத்மாக்களாக மாறும்போது ப்ரமோஷன், இங்கே எப்படி ஒரு ஆஃபீஸில் ப்ரமோஷன் இருக்கோ அந்த மாதிரி ஆன்மாவுக்கும் ப்ரமோஷன் உண்டு, ஒவ்வொரு நிலைக்கு தேற்ற மாதிரி. அவங்கெல்லாம் புண்ணிய ஆத்மாக்களாக மாறும்போது தான் அடுத்த கேரி குலதெய்வமாக மாறுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய வீட்டில் ஒரு சில பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னி தெய்வங்களையும் குலதெய்வமாக வழிபடக்கூடிய வழக்கமும் உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன்னியாக இருந்து ஒருத்தர் வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களையே குலதெய்வமாக வச்சு வழக்கமாக வழிபடப்படும் முறை இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்குது, நிறைய இடத்துல உண்டு. வீட்டில் அவங்கள சாமியாக பாவிச்சு, குலசாமியாக பாவிச்சு, தலைமுறை தலைமையாக வணங்குவாங்க. அதே மாதிரி நிலத்தில் வந்து முன்னோர்கள் யாராவது இறை திறமையோடு யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்கள நிலத்தில் புதைச்சி அவங்களையும் குலசாமியாக கும்பிட்ற வழக்கமும் இன்றளவும் உண்டு. அதனால் முதல்ல குலதெய்வம்ன்றது உங்கள் DNA, உங்களுக்காகவே உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வம் தான் குலதெய்வம். குலதெய்வம் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. முதல்ல அதை முதல்ல தெய்வம் தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கினாலும் சரி, வணங்கினாலும் சரி, நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி, போகலனாலும் சரி, அதை பற்றி யாரும் இங்கே சொல்லலை. அது உடைய தனிப்பட்ட விருப்பம். எந்த தெய்வத்தினா கொடுங்க, எந்த மதத்தை சார்ந்தனா இருங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு குலசாமி கண்டிப்பாக இருக்கும், அதை வணங்கியே தீரணும். ஏன்னா உங்களுக்காகவே இருக்கிறவங்க அவங்க ஒரே தெய்வம் மட்டும்தான். அதனால் குலதெய்வம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். குலதெய்வம் அப்படிங்கிறது தெரியாதவங்க எந்த சாமியை வந்து வழிபடலாம்? இங்கே நீங்கள் பொதுவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக உங்கள் முன்னோர்கள் யாராவது ஒரு தெய்வத்தை சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு இன்னொரு திக்கு மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம், சிறு சந்தேகம் இருக்குது. குலசாமின்னா ஓகே, அதை ஏதோ போயிட்டு வந்துடலாம், சும்மா தானே போகிறோம், வருஷத்துக்கு ஒரு முறை போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க.
குலசாமின்றது நீங்கள் நினைக்கிறவளுக்கு சாதாரண தெய்வங்களும் கிடையாது. உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு உண்டு. முதல்ல குலசாமி எப்படின்னு முதல்ல தெரிஞ்சாங்க, சின்னதாக தான் இருக்கும். கீர்த்தி சீதெல்லாம் மூர்த்தி பரிசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கல் இருக்கும், ஒரு செங்கல் இருக்கும், ஒரு வேப்ப மரம் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், ஒரு அடையாளத்துக்கு தான் ஒரு அதை வச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அது முன்னோர்கள் நடமாட இடம், அது உங்களுடைய மூதாதையர்கள் நடமாட இடம், வாழ்ந்த இடம், அவ்வளோ சக்தி உண்டு. இன்னொன்று முதல்ல புரிஞ்சுங்க, உங்களுடைய பிரார்த்தனைகளை இப்போ நிறைய பேர் ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னுவாங்க, ரொம்ப நொந்து போயிடுவாங்க. ஏம்மா நான் செய்யாத பரிகாரம் கிடையாது, எல்லாத்தையும் செஞ்சு எனக்கு ஏன் நடக்கலன்னு கேள்விப்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் தான் குலதெய்வம். உங்களுக்கு குலதெய்வம் அருள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே 100% நடக்காது. ஃபஸ்ட்டு குலதெய்வத்தின் ரொம்ப மஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய பிரார்த்தனைகள், நீங்கள் சாமி கும்பிட்றீங்களா, ஐயா முருகா என்னை காப்பாற்று, சிவனை என்னை காப்பாற்று, அம்மா என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறீங்களா, இந்த பிரார்த்தனை எப்படி உங்களுக்கு ரீச் ஆகும்? உங்கள் குலதெய்வம் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுக்கும் கடவுளுக்குமான ஒரு கம்யூனிகேஷன் தான் குலதெய்வம். நீங்கள் இவரை பார்க்காம அவர்கிட்ட போனீங்கன்னா அவருடைய அருள் உங்களுக்கு 100% கிடைக்காதுன்னு நான் உறுதியாக சொல்கிறேன். காது குத்த முதல்ல கேட்க மாட்டார், நீ உங்களோட குரலை கேட்காத, கேட்கணும் தானே. நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னா உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகணும்ல, கம்யூனிகேட் ஆனால் மட்டும் தான் நீங்கள் வந்து இப்போ செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவீங்களா. உங்களுக்கு காது கேட்காது, முதல்ல சுத்தமாக கேட்காது. அது காரணம் குலதெய்வம். இந்த குலதெய்வம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பிரார்த்தனைகளை கொண்டு போய் இறைவன்கிட்ட சேர்க்கும். ஐயா எங்கால் ரொம்ப கஷ்டப்படுறாப்புல, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் தவறு பண்ணிட்டாப்புல, அவரை கொஞ்சம் காப்பாற்றுங்க, அவர் வம்சம் நல்லா இருக்கணும், எங்கள் வம்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இறைவனுக்கிட்ட உங்கள் பிரார்த்தனையை கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நபர் தான் குலதெய்வம். அவங்க சக்தி வந்து நீங்கள் அளவிடவே முடியாது. இன்றைய ஜெனரேஷனுக்கு உண்மையிலே கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு குலதெய்வம் தெருலன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் உண்டு. தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க, குலதெய்வம் யாரும் தேடி கண்டுபிடிங்க, அதுக்கான ஆய்வில் ஈடுபடுங்க. உங்கள் குலத்தை காக்கிற சாமிங்கிறது, நீங்கள் இவ்வளோ மாதிரி வந்து இஷ்ட தெய்வத்தை பண்ணியிருந்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் அருள் உங்களுக்கு குலதெய்வம் அருள் இல்லாமல் கிடைக்கவே கிடையாது, நிச்சயமாக கிடைக்காது, 100% உறுதியாக சொல்கிறேன். குலதெய்வோடைய வழிபாடு அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கணும்? ரெண்டு விஷயம் இருக்குது. குலதெய்வத்தை நிறைய ஒரு 3-4 முறையில் கண்டுபிடிக்கலாம், தெரியாதவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன். தெரிஞ்சு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களா அதில் என்ட்ரு ஆகக்கூடாது. எந்த சாமியும் குலசாமின்னு ஒரு வீட்டில் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறையோ வருடத்துக்கு ஒரு முறையோ அந்த மண்ணில் போய் மிதிக்கணும். இங்கே நிறைய பேர் நினைக்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு. இன்னொன்று, குலசாமிக்கு வந்து நீங்கள் தனியாக போகிறது பிடிக்கவே பிடிக்காது, பங்கு பங்காளிகளோடு போகணும். உங்கள் குடும்ப விருத்தி எவ்வளோ உங்கள் ஜென்ரேஷன் இருக்காங்களோ ஒட்டு மொத்தமாக அங்கே போய் இப்போ ஒரு பெரிய விழாவை எடுப்பாங்க தெரியுங்களா, உங்களுக்கு ஆடு வெட்டி கடை வெட்டி எல்லாத்தையும் செய்வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு குலதெய்வம் இறைவன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணணும். ஐயா சந்தோஷமாக இங்கே வந்திருக்காங்கல்ல, இந்த சந்தோஷம் அவங்களுக்கு நீடித்து நிலைச்சி நிற்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட உங்கள் பிரார்த்தனை அவங்க தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதனால் குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு பங்கு பங்காளிகளோடு போங்க, சந்தோஷமாக ஒரு என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காகவே காத்துற தெய்வம் தான் குலதெய்வம், உங்களுக்காக நியமிக்கப்பட்ட தெய்வம் தான் குலதெய்வம். எக்ஸ்ஆர்வை எந்த குலதெய்வம் இருக்கட்டும், ஒன்று அசைவனாக இருக்கட்டும் சைவனாக இருக்கட்டும், அந்த வழிபாட்டு முறையை எக்காரந்தோடு மாற்றக்கூடாது. முதல் விஷயம், இது அசைவம் அப்படின்னா அசைவனை செஞ்சுனா செஞ்சு தீரணும். அங்கே கடா வெட்டி ஆகணும்னா கடா வெட்டி தான் தீரணும், கோழி வழி கொடுப்பானா கொடுத்து தான் தீரணும். இது வம்ச வழியாக வர்றது, நீங்கள் போய் மாதத்துக்கு ஒன்று நீங்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது, தேவையே இல்லை. ஏன்னா உங்கள் வம்சம் நல்லா இருந்தால் தான் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நபர் தான் குலதெய்வம். அந்த வழிபாட்டு முறை என்னவோ அதை செஞ்சிடணும். இன்னொன்று, வீட்டில் சொல்லி வச்சுருப்பாங்க ஐயா இதுதான் என் குலசாமி அப்படின்னா மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணணும். சரி எந்த ஆப்ஷனுமே இல்லை, எனக்கு உண்மையிலே முன்னோர்கள் எங்கள் அப்பா அம்மா சொல்லி வைக்கல அப்படின்னா அது ஒரு 3 வகையான முறைகள் இருக்குது. அது நம்ம சுயமாக செய்யக்கூடிய 2 இறை வழிபாட்டு மூலயமா செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது. 3வது முறை, உங்கள் ஜோதிடத்தின் மூலயமா ஜாதகத்தின் மூலயமா உங்கள் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக, அது எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது. நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தின் மூலயமாக நிச்சயமாக குலதெய்வார் கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான், உங்களுக்கு எதுவுமே தெரில நீங்கள் பிளாங்காக இருக்கிறீங்க மட்டும்தான் வரணுமே தவிர்த்து ஏற்கனவே எனக்கு குலசாமி தெரியும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஜாதகத்தை செக் பண்ணேன்னா இன்னும் குலதெய்வம் கோபமாயிடும். அதனால் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற வழிமுறைகள் முன்னோர்கள் சித்தர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க, மக்கள் தான் அதை பயன்படுத்திக்கணும். இப்போ அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா பெண் அது வரைக்கும் ஒரு குலதெய்வத்தை கும்பிட்றாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவனுடையதான் குலதெய்வம்னு மாத்திடுறாங்க இல்லையா? மாத்தலை மேடம், நல்லா புரிஞ்சிங்கன்னா வழிபாட்டு முறையில் அது ஒரு வகை, தந்தையோடு இருக்கிற வரைக்கும் தந்தையுடைய குலதெய்வம் வேலை செய்யும். கணவர் அப்படின்ற ஒரு அடுத்த நீங்கள் ஸ்டேஜி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கணவருடைய குலதெய்வம் தான் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்காக நீங்கள் இந்த குலதெய்வத்தை ஒதுக்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று, நிறைய பேர் இன்னொன்று சொல்லுவாங்க நான் குலதெய்வத்தை மாற்றி கும்பிட்டா அதை கஷ்டம் வந்துருமான்னு, நிச்சயமாக வராது. தெய்வம்னாவே உங்களுக்கு காக்கக்கூடிய விஷயம்தான், உங்களை அழிக்கிறதுக்காக தெய்வம் கிடையாது.
சப்போஸ் இன்கேஸ் குலதெய்வம் வேற ஒரு குலதெய்வத்தை நீங்கள் வணங்கி வந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் அந்த உண்மையான உங்களுக்கு குலசாமி வந்து வழி காமிச்சு வச்சிடும். ஐயா அது நான் இல்லையா, நீங்கள் அங்கே தான் போகணும், நீங்கள் போகாத ஊருக்கு எடுத்து நின்று இருக்கீங்க, ஆனால் ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க, எனக்கு மனசு கேட்கல அப்படின்னு அது வந்து சரியான பாதையில் இதுதான் குலதெய்வம்னு வந்து வழிகாமிச்சிடும். அதனால் என்னை குலதெய்வத்தை மாற்றி மாற்றி கும்பிட்டேன், எதாவது பிரச்சனை வந்துடுமானா நிச்சயமாக வராது, மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த கல்யாணம் ஆனவங்க வந்து ரெண்டு சைடு குலதெய்வத்தையுமே கும்பிடலாம். இல்லை, பிரதான குலதெய்வம்ன்றது கணவருடைய குலதெய்வமாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படிங்க அப்பா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பண்ணுங்க, அதில் ஒரு ஜென்ரேஷன் மாறிடும், உங்களுக்கு குழந்தை குட்டி பிறந்துடும், நீங்கள் அங்கே தப்பும் தகப்பும் தாய் தாயும் சாப்பிட்டு போயிடுவீங்க, நடைமுறையில் ஒத்துவராது. அல்ல, அந்த நீங்கள் கணவருடைய குலதெய்வத்தை தான் முழுமையை ஏற்று ட்ராவல் பண்ணணும். அதுக்காக இது சாமி கும்பிடுவானான்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம முழுமை அப்படின்ற விஷயம் கணவருடைய குலதெய்வம் எதுவோ அதுதான் உங்களுக்கான குலதெய்வம். பெண்களுக்கு எப்போவுமே ரெண்டு குலதெய்வம் வரும், இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு குலதெய்வம், அங்கே போனீங்கன்னா ஒரு குலதெய்வம், அது இயல்பாகவே வழியாடி வழியாக வரக்கூடிய விஷயம்தான். ஜாதகம் வைத்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, அது அது எந்த அளவுக்கு சாத்தியம்? சாத்தியம் இல்லை, முன்னோர்கள் எப்படி உருவாக்கி வச்சுருக்காங்க, நம்மளது எதுவுமே இல்லைன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு உண்மையை உண்மையை சொல்லப்போனால் இங்கே வேலையே இல்லை. சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க வெளிப்படையாக. இப்போ உண்மையை சொல்கிறேன்னே, இப்போது ஜனனகால ஜாதக பிரகாரம் உங்கள் கையில் ஜாதகம் இருக்குன்னா, எங்கள் ஏஎல்பி மெத்தடில் அட்சய இலக்கணி பற்றிய முறையில் துல்லியமாக குலதெய்வம் வந்து கண்டுபிடிக்க முடியும் முதல்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த குலதெய்வம் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கா, அருள் பாலிக்குதா, கோபமாக இருக்கா, இல்லை அமைதியாக இருக்கா அப்படின்னு நம்ம ஏஎல்பி மெத்தடில் ரொம்ப எளிமையாக சொல்ல முடியும். ஏன்னா அது வரம், ஐயா கொடுத்த மிகப்பெரிய வரன்றது இந்த வரம் தான். அதனால் குலதெய்வத்தை ஈஸியாக உங்கள் ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும், அந்த அருள் இருக்கா இல்லையான்னு துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான், ஏற்கனவே உங்களுக்கு குலசாமி தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு வராதிங்க. எதுவுமே தெரிலும்போது தான் சித்தர்கள் இந்த வித ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க, ஐயா எதுவும் தெரில அப்படின்னும் போது இந்த வித்தையை பயன்படுத்துங்க, இந்த வித்தையை கடைசியாக தான் பயன்படுத்த சொல்லி வச்சுருக்காங்க, முதல்லையே செய்யணும்னு சொல்லலை. வாழையடி வாழையாக உங்களுக்கு ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருந்தாங்கன்னா அதை அப்படியே கண்ணை மூடினு ஃபாலோ பண்ணணும். குலதெய்வ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த என்ட்ரையும் ஆகக்கூடாது. யாராக இருந்தாலும் அது எந்த தெய்வம் உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் அந்த வழிபாட்டு முறையிலேருந்து நீங்கள் எள்ளு முனையும் விலகக்கூடாது. எதுவுமே தெரிலன்னு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கண்டுபிடிச்சு தரத்துக்கு தயாராக இருக்கும், மக்கள் தான் பயன்படுத்திக்கணும். வழிபாடு முறைகள் அப்படிங்கிறது மாறுபடுமா, எந்த மாதிரி எல்லாம் வழிபாடுங்கிறது பண்ணுவாங்க? இல்லை, வழிபாட்டு முறை முதல்ல உங்களுக்கு சொன்னேன், முன்னோர்கள் என்ன சிஸ்டமேட்டிக்காக செஞ்சு வந்தாங்களோ அதை செய்யணும். முதல் விஷயம் நீங்கள் கூட்டு குடும்பமாக இருந்து ஒட்டு மொத்தமாக அந்த இடத்துல போகணும். அது சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ எப்படி இருக்குதோ அப்படியே பண்ணிடணும். ஒரு சில என்ன பண்ணுறாங்க, எங்கள் குலசாமியை நாங்கள் பெருசாக கட்டணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பெருசாக கட்டினால சக்தி எங்கள் பெருசாக வரப்போகிறதில்ல, சின்னதாகிறதுனால சக்தி சின்னதாக போகிறதில்ல. என்ன இருக்கோ ஆசிரியர்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் போதும். அந்த பாரம்பரியமும் விஷயத்தையும் கலாச்சாரத்தையும் மாற்றாதீங்க, அப்படியே வழிபாட்டு செய்யுங்க. என்ன முறையோ அங்கே சைவம் படைச்சி பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணுங்கள், அசைவத்தை செஞ்சுருந்தா அசைவம் செய்யுங்க. உங்களால் அசைவம் பிடிக்கல அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நாலு பேருக்கு அன்னதானம் கொடுங்க. முறைகள் என்பது ஒவ்வொரு குலத்துக்கும் தனித்தனியாக மாறும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஒரு மாவட்டத்தில் முனீஸ்வரன் சொல்லுவாங்க, ஒரு மாவட்டத்தில் மதுரை வீரன் சொல்லுவாங்க, ஒரு மாவட்டத்தில் கருப்பு சாமின்னு சொல்லுவாங்க. அந்த மூணுமே ஒன்று தான், சிவனுடைய அம்சம். ஆனால் மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுபடும். ஆயுதம் தாங்கிய தெய்வமாக இருப்பாங்க, அவங்கள காவல் தெய்வங்கள், பேரே காவல் தெய்வங்கள். யாருக்காகத்துக்காக, ஊர் எல்லை சாமி ஒன்று இருக்குது கேள்விப்பட்டீங்களா? அந்த ஊருக்குள்ள ஒரு நல்லவனு கட்டளை எல்லாமே ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புவோம், ஸ்கேம்னு அனுப்புவோம். அந்த எண்ணங்கள் கெட்ட எண்ணம் தான் உள்ளே அலோவ் பண்ணாது, அவனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். சப்போஸ் வண்டியில் வரதான் வண்டி பஞ்சர் ஆகும், ஏதோ ஒரு துன்பத்தை அவனுக்கு கொடுத்துரும், கெட்டவனாக ஊருக்குள்ளே வந்தா. இது எல்லாமே நடைமுறையில் இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது. ஆனால் இன்றைய ஜென்ரேஷன் மறந்துட்டாங்க. அவங்களுக்கு துன்பங்களுக்கும் பிரச்சனைகள் அதிகமாக வரும்போது தான் ஏன் காரணம் தேடி அலைகிறாங்க, அடிப்படை விஷயத்தை மறந்துடுறாங்க. இங்கே பேசிக்ன்றது குலதெய்வம் தான். ஒரு ஒரு ஃபார்முலானா பேசிக் ஃபார்முலா இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டாப்ளேஷனு. இங்கே நீங்கள் எக்ஸ்டாப்ளேஷனுக்கு போகிறீங்க, இந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த சாமியை போய் கும்பிட்டேன், இந்த அபிஷேகத்தை பண்ணேன், அந்த அபிஷேகம் பண்ணேன், எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன், நடக்காது. உறுதியாக சொல்கிறேன், குலதெய்வத்தை கும்பிடாமல் நீங்கள் 500 கோடி போய் செலவு பண்ணி ஒரு கும்பாபிஷேகம் நடத்தினாலும் சரி, ஒரு கோவில் கட்டினாலும் சரி, எதை பண்ணாலும் 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உங்கள் குலசாமியோட யாரும் இல்லாமல் எங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் பொதுவாக சொல்ல வரீங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்காம நீங்கள் எந்த சாமி கும்பிட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, அது தெய்வமே கிடையாது. அப்படி நீங்கள் அப்பா அம்மாவை கொடுமைப்படுத்தி நீங்கள் ஒரு விஷயம் நல்லா இருக்கீங்கன்னா அது ஒரு தெய்வம் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயும் குலசாமியுடைய விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் எங்கே போய் எந்த விஷயத்துக்கு போய் நின்னாலும் உங்களுக்கு அருள்ன்றது 100% கிடைக்கவே கிடைக்காது, உறுதியாக சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த குலதெய்வத்துக்கான பரிகாரங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, வழிபட்டு இருக்கோம், அவங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யும்? இல்லை, இதமாக சொல்ல வரோம், ஜோதிட முறையிலேயே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த குலசாமி இப்போ உங்களுக்கு வந்து அருளோடு இருக்கா இல்லையா, அது கோபமாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஏஎல்பியில் கண்டுபிடிச்சிடலாம். அது கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுவோம் என்னென்ன, ஐயா உங்களுக்கு குலசாமியுடைய அருள் தற்போது இல்லை,
இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க, அன்னதானம் கொடுங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குடும்பத்தோடு போங்க, ஒரு முறையாவது போங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது நம்ம உள்ளூரில் வேலை செய்ய வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க, பாக்கெட்டில் வச்சுங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வச்சுங்க. ஒரு பிடி மண் எப்படியாவது கஷ்டப்பட்டு அது சின்ன இடமோ பெரிய இடமோ, அந்த உங்கள் பூர்வீக இடத்துல இருக்கிற குலசாமியுடைய கோயிலுடைய ஒரு பிடி மண் எடுத்து வச்சுங்க, அது உங்கள் ஆயுளுக்கும் பயன்படும். அவ்வளோ சக்தி வாய்ந்த மண் அந்த மண், ஏன்னா உங்களுடைய முன்னோர்கள் நடந்த இடம் அது. நீங்கள் எடுத்துனது உண்மையில் வச்சு பாருங்களேன், நீங்கள் உலகத்தில் எந்த மண்ணெலாம் வேலை செய்யுங்க, ஒரு பிடி மண் உங்கள் குலசாமியுடைய ஒரு பிடி மண், ஒரு துகள் செங்கலோ உங்கள் கூட வச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களை வாழ்க்கை நடக்கக்கூடிய மாற்றத்தை மட்டும் பாருங்கள். ஏன்னா எல்லா கிரகமும் உங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க நீங்கள் சொல்ல சொல்ல அதை எத்தனை ரீச் பண்ணிடுவாங்க. எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் சாமி, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கள, உங்கள் ஃபீல் அப்படியே அவங்க கையில் வச்சுருப்பாங்க, உடனே எத்தனை ரீச் பண்ணிடுவாங்க. ஆனால் இவனை நீங்கள் வணங்காமல் போயிட்டீங்கன்னா உங்கள் குரல் உங்கள் காதுக்கு மட்டுமே கடைசி வரைக்கும் கேட்டுனு இருக்கும், நிச்சயமாக நடக்காது. அது ஒரு கட்டத்தில் என்னப்பா எவ்வளோ சாமி கொண்டா நான் நடக்கலப்பா அப்படின்னு விரக்தி போயிடுவான். ஐயோ முதல்ல காரணத்தை தெரிஞ்சுக்கையா, உன்னுடைய குலசாமி உங்கள் முன்னோர்களை நீங்கள் மதித்து வரணுங்கன்னா வேறு யார் பண்ணுவா? ஏங்க நம்ம வீட்டுக்கு ஒன்று நம்ம தாங்க கொண்டாடணும். கண்டிப்பாக சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த ALP முறைப்படி வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுதுங்கிறப்ப ஓகே, சிலருக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணாமல் கூட இருக்கும். நிச்சயமாக இருக்குது, அதான் சொல்கிறேன்னே, எப்போ அதான் மறைஞ்சிருக்கும் போது சொல்லுவோம். அதாவது இல்லை, மாற்றக்கூடிய அமைப்பு மாற்ற முடியாத அமைப்புன்னு இருக்குது. கடவுள் வந்து இந்த 12 வீடு கொடுத்துருக்காரு இல்லையா, ஜனன காலத்தில் எல்லா வீட்டு அதிகாரத்தையுமே அவர் கையில் வச்சுக்கல, அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஒரு சில அதிகாரத்தை மனிதனாக நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க, அதான் எங்கள் ஐயா பொதுவுடைய ஐயா தெளிவாக சொல்லுவார், மாற்றக்கூடிய அமைப்பு மாற்ற முடியாத அமைப்புன்னு சொல்லுவார். இது அந்த அமைப்புள்ள ஒரு தான் பார்க்கணும். மாற்றக்கூடிய அமைப்பாக இருந்தால் நிச்சயமாக இந்த பரிகாரத்தை போய் பண்ணணும், பரிந்துரை பண்ணுவோம். மாற்ற முடியலன்னா அமைதியாக இருங்க ஐயா, இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் உங்கள் குலதெய்வ வரல் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிடுங்க, அன்னதானம் கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அன்னதானங்கள் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய அருள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உண்மையில் நம்மளுக்கு அருள் இருக்கா, இது நல்ல விஷயம். அருள் இல்லையா, அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு தயவு செஞ்சு எங்கள் நம்ம ஆட்கள்கிட்ட வந்து தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க. இந்த வழிபாட்டு முறைன்றது உங்கள் வம்சத்தையே காக்கக்கூடிய விஷயம், இன்றைய வாழ்க்கை மட்டுமே இல்லை, நீங்கள் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகக்கூடிய சேர்ந்த விஷயம் இந்த குலதெய்வ விஷயம். ஆனால் எப்படியாவது தேடி கிடைக்கலன்னா கண்டுபிடிச்சு பார்த்துருங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் பேசினதுலேருந்தே புரியுது. ஆனால் இது ஓரியன்டாக நடந்திருக்கோம் இல்லையா, அது கனெக்ட் ஆகிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா சமீபத்தில்? இப்போ நடந்துச்சு, இப்போ சந்திரமுகி 2 வந்திருக்கு படம், நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல, நானும் அது கேள்விப்பட்டேன். உண்மையில் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஊடகன்றது சினிமான்றது மிகப்பெரிய துறை, மக்களுக்கு கொண்டு போய் டைரெக்டாக ரீச் பண்ண விஷயம். அந்த படத்தினுடைய காட்சியில் முக்கியமான கதை அம்சம் அந்த குலதெய்வத்தை பற்றி பேசினாங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே இது சம்பந்தமாக அது ராகவால அரசுக்கு நான் நிறைய தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குலதெய்வன்றது எவ்வளோ மஸ்ட்னு சொல்லிட்டு நான் மட்டுமே கிடையாது, எங்களுடைய முன்னோர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் மட்டுமே குலதெய்வத்தை பற்றி பேசலை, எல்லாருமே குலதெய்வத்தை முக்கியத்தை பற்றி பேசினு வராங்க. இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து உண்மையிலே அந்த படத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்ததை சொன்னாங்க. குலதெய்வத்தினுடைய இம்பார்ட்டன்ட்டு, அதனுடைய வழிமுறைகள் எப்படி பண்ணணும், அந்த கோபமாகிட்டால் என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் சொல்லிட்டு சந்திரமதி பார்ட் 2 சொல்லி தான் சொன்னாங்க. உண்மையிலே எங்களை போன்ற ஆன்மீகவுடைய அனைவருடைய சார்பில் உண்மையிலே ராகவாலரசுக்கும் அந்த படக்குழுவுக்கும் உண்மையிலே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தயவு செஞ்சு இந்த குலதெய்வ இம்பார்ட்டன்ட்றது இப்போ அவர் வச்சுருக்க மாதிரி திரைத்திருவனும் இந்த மாதிரி விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணணும். அங்கங்கே இந்த மாதிரி விஷயம் நல்ல விஷயத்துக்கு சொல்லுங்கள், ஏன்னா அவங்க வாழ்க்கை மாறும். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு மேலே வரணும்னா ஒரு துறைக்கு வரீங்க. இப்போ சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய பேர் வெற்றி பெறாங்க, நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிடறாங்க. காரணம் பேசிக்கான விஷயம் தான் சொல்ல வரேன், எல்லா துறை சேர்ந்த அன்புகளுக்கு தான் சொல்ல வரேன். இந்த விஷயத்தை அடிப்படை விஷயத்தை மறந்துடாதீங்க. இந்த அடிப்படை விஷயன்றது குலதெய்வ வழிபாடு தான் மிக 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 முக்கியமானது. அதனால் எல்லாருக்குமே இந்த விஷயத்தில் நான் ரொம்ப சொல்லிக்கிற விஷயம், குலதெய்வ வழிபாட்டை எப்போ இருந்தோட மிஸ் பண்ணாதீங்க. தேடி கண்டுபிடிச்சி ஒரு 6 ஒரு முறையோ 1 ஒரு முறையோ போயிட்டு அந்த மண்ணை மிதிச்சுட்டு வாங்க. ரெண்டு வீடு ரெட்டிப்பு பிரச்சனை, ரெட்டிப்பு ஃபன், பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 இப்பொழுது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில்.